வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எர்த்தோட லேயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நாலு லேயராக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து க்ரஸ்ட்டு, இன்னொன்று மேண்டலு, இன்னொன்று அவுட்டர் கோரு, அந்த சென்ட்ரு பகுதி வந்து இன்னர் கோர். இப்போது ஃபஸ்ட்டு க்ரஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். க்ரஸ்ட்டை வந்து ஒரு ஆப்பிளில் நினச்சிக்கோங்க. ஒரு ஆப்பிளில் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், மேலே இருக்கிற அந்த தோல் பகுதி மட்டும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட எர்த்தில் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த த்ரீ லேயர்ஸை விட மேலே இருக்கிற ஒரு அந்த க்ரஸ்ட்ன்ற லேயர் மட்டும் ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். அதோட கிலோமீட்டரை பற்றி நான் சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். மற்ற த்ரீ லேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது க்ரஸ்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதில் ரெண்டு விதமான ஆழப்பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து ஓஷன் க்ரஸ்ட்டுன்னுவாங்க, இன்னொன்று கான்டினென்டல் க்ரஸ்ட்டுன்னுவாங்க. இந்த ஓஷன் க்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கிற ஆழத்தை பற்றி இதை வந்து குறிப்பிடுறாங்க. கடலுக்கு அடியில் இருக்கிற ஆழத்தை பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது 3-5 மைல் வரைக்கும் அதோட ஆழம் இருக்கும், க்ரஸ்ட்டோட ஆழம். இன்னொன்று கான்டினென்டல் க்ரஸ்ட்டுன்னு வாங்க, அதாவது நம்ம வசிக்கிற இடம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 32 கிலோமீட்டர் வரைக்கும் ஆழம் இருக்குன்றாங்க. அதாவது 25 மைல்ஸ் வந்து கேல்குலேட் ஆகிருக்கு. இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அதிகப்படியான டெம்பரேச்சர் ரீச் ஆகிருக்கிறது வந்து 1600 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. அதாவது 870 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது வந்து ரீச் ஆகும். நார்மலாக ஒரு ஓவனில் நம்ம ஒரு த்ரெட்டோ இல்லை ஒரு டிஷ்ஷோ நம்ம செய்கிறதுக்கு தேவையான ஹீட்டே பார்த்திங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டே போதுமானது. ஆனால் நம்மளோட க்ரஸ்ட்டு டீப்பாக பார்த்திங்கன்னா 1600 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட் இருக்கிறதுனால இதை பார்த்திங்கன்னா ஒரு பாறையை கூட உருக்கிடும், அந்தளவுக்கு ஹீட்டு. இந்த க்ரஸ்ட்டில் நிறைய விதமான பாகங்களாக பிரிஞ்சிருக்கும். அது பேர் தான் பிளேட்ஸ்ன்னுவாங்க. இந்த பிளேட்ஸ்லாம் தண்ணி மேலே கப்பல் எப்படி மிதக்குமோ அந்த மாதிரி தான் மிதந்துட்டு இருக்கும். இது மேலன்னு பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட்டுக்கு அடுத்த லேயரான மேண்டல், அந்த லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு பாறை குழம்பு அந்த மாதிரி தான் அது வந்து இருக்கும். மேண்டலோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கு உருக்குனா எப்படி உங்களுக்கு நீங்கள் அது காணப்படுமோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை இது வந்து மிதந்துட்டே நவுந்து போகும். நம்மளால் அதை உணர முடியாது, ஏன்னா ரொம்ப துல்லியமான தூரத்தை தான் அது கடந்து போகும். இந்த மேண்டலில் அதிகப்படியான ப்ரெஷர், அதாவது அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும்பொழுது அப்போது தட்டுக்கள் வந்து வேகமாக நவரும், அப்போ தான் நிலநடுக்கம் ஏற்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பாறைகள் இருக்குது. ஒன்று வந்து கிரானைட்டுன்னுவோம், இன்னொன்று வந்து பேசல்ட்டுன்னுவோம். இந்த கிரானைட் பாறைகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாறைகள் வந்து கான்டினென்டல் க்ரஸ்ட், அதாவது நாம் வசிக்கிற இடத்துல தான் இது வந்து காணப்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேசல்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுற பகுதி பார்த்தீங்கன்னா ஓஷன் க்ரஸ்ட், அதாவது கடலுக்கடியில் எரிமலை பாறைகளை பற்றி குறிப்பிடுறாங்க. இதில் பெசால்டிக் பாறை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இந்த க்ரஸ்ட்டோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பியர் இருக்குது, அதாவது ரெண்டு இடம் இருக்குது. ஒன்று வந்து லித்தோஸ்பியர்னுவாங்க, இன்னொன்று வந்து ஆஸ்தெனோஸ்பியர்னுவாங்க. லித்தோஸ்பியர் பார்த்தீங்கன்னா மேண்டலோட மேல் பகுதியும் க்ரஸ்ட்டோட அடிப்பகுதியும் மீட் பண்ணுற இடம் தான் வந்து லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடியில் இருக்கிற பகுதி, அதாவது ரொம்ப சாஃப்டான பாறை குழம்பு இருக்கும் இல்லையா, அந்த இடத்த தான் வந்து ஆஸ்தெனோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்தெனோஸ்பியரில் தான் வந்து க்ரஸ்ட்டோட பிளேட்ஸுங்கெலாம் வந்து மிதந்துட்டு இருக்குது. ரெண்டாவதாக பார்க்க போகிற லேயர் மேண்டல். இது க்ரஸ்ட்டுக்கும் அவுட்டர் கோருக்கும் இடையில இருக்கும். இதோட திக்னஸ் தான் ரொம்ப அதிகம், அதாவது 84% பார்த்திங்கன்னா மேண்டலோட பகுதி மட்டுமே இருக்குது. இதோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800 மைல்ஸ். இந்த மேண்டல் பகுதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிலிகேட் பாறைகளான குழம்பு பகுதியாக காணப்படும். இந்த ஆஸ்தெனோஸ்பியரில் இருக்க பிளேட்ஸ்லாம் வந்து இடமாற்றம் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேண்டலோட டெம்பரேச்சர் வேறி தான் காரணம். அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் 1600 டிகிரி ஃபாரன்ஹைட் இருக்கும். அதே அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 4000 டிகிரி ஃபாரன்ஹைட்டாக இருக்கும். அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது அவுட்டர் கோர். இந்த அவுட்டர் கோர் பார்த்தீங்கன்னா
ஒரு வெப்பமான உலோகப்பந்தான் காணப்படுது. ஏன்னா இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 4000 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 9000 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் தொடும். இந்த இடத்துல அதிகப்படியான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால சிலிகான் மற்றும் அயன் உரிய நிலையில் காணப்படும். இதோட திக்னஸ் 1400 மைல்ஸ் இருக்கும். கடைசியாக 4வது லேயரான இன்னர் கோரை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த இன்னர் கோரில் அதிகப்படியான டெம்பரேச்சரும் மற்றும் ப்ரெஷர் இருக்கும். வளிமண்டல கிறிஸ்டிலேருந்து 4000 மைல்ஸ் ஆழத்தில் இருக்கிறதுனால இதோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 800 மைல்ஸ் இருக்கும். இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 9000 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் ரீச் ஆகும். இதோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் இன்ச்சுக்கு 4,50,000 பவுண்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா, கடலில் ஏற்படுற காற்றழுத்தம் எவ்வளோ இருக்குமோ அதை விட 3 கோடி மடங்கு அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு ப்ரெஷர் அடங்கியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.